guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மேக்கப் லுக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன மேக்கப் லுக்னு பார்த்தா ஒரு சல்வார் சுடிதார் போட்டு ஒரு கிராண்டான மேக்கப் எப்படி பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எங்காவது போனா எப்படி அந்த சுடிதாருக்கு மேக்கப் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்லா போல்டு ஐஸ் தென் போல்ட் லிப்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கவரேஜ் வர மாதிரி நம்ம எப்படி இந்த மேக்கப் போட்டோன்னு பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்தோடனே என்னோட ஸ்கின் கேர் முடிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் லிப் பாம் போட போகிறேன். தென் நான் ப்ரைமருக்கு இன்சைட் 3-in-1 ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு சிலிகான் பேஸ் ப்ரைமர். எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் நமக்கு ஆயில் செக்ரேட் ஆகுமோ அங்கெல்லாம் நான் இன்றைக்கி நல்லா ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக டைரெக்டாக நான் கன்சீலர் வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம கலரில் இருக்கிற கன்சீலர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி நான் நைக்கா பேலட்டில் இருக்க என்னோடய ஷேட் கலர் நான் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்சைட் எந்த கன்சீலர் கலர் இருக்கோ உங்களோட ஷேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஷ் வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கப்பில் வந்து ப்ளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃபீச்சர்ஸில் ஹைலைட் பண்ணுறக்காக நான் க்ரையலான்லேருந்து பேன் கேக்கில் இருக்க ஒரு கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். அது நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னை விட ஒரு ஷேட் வந்துட்டு லைட்டரான ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டான நீங்கள் கன்சீலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஹைலைட் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு லிப்ஸ், உங்களோட ஐஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு போல்டாக ஹைலைட்டாக எடுத்து காட்டும். எல்லாமே இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளெண்டிங் தான். ஸோ நீங்கள் நல்லா ப்ளெண்ட் பண்ணும். இந்த ஃபவுண்டேஷன் போடாமல் நீங்கள் கன்சீலர் போட்டு இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். தென் நான் நல்லா ஃபேஸை கான்டோர் பண்ணுறக்காக சேம் நான் அதே நைக்கா பேலட்லேருந்து டார்க் ப்ரௌன் அந்த ஷேட் வந்துட்டு நான் எடுத்து என் ஃபேஸை நல்லா கான்டோர் பண்ணுறக்கு நல்லா எங்கெல்லாம் கான்டோர் பண்ணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளெண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே அப்வர்ட்ஸில் ப்ளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்டோர் ஒரு ப்ளஷ் எது பண்ணாலுமே கரெக்டாக வரும். ஸோ நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே கான்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் வந்துட்டு என்னோடய மஸ்காரா வச்சு லைட்டாக டச் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு எக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஐப்ரோஸும் போடலை. நெக்ஸ்ட் நான் எஸ்எஃப்ஆர் கலர்ஸ்லேருந்து நியூட் பேலட் எடுத்து அதுலேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய கார்னர் ஐயில் வந்துட்டு நல்லா கொடுத்து க்ரீஸ் லைன்லேயும் கொடுத்து நல்லா ப்ளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் பேஸ் கலராக தான் கொடுக்குறேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க ப்ளெண்டிங் ப்ரஷ் வச்சு. ஐஷேடோ நல்லா வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஐ லுக் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ரெண்டு ஐலேயுமே அதே மாதிரி நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் சேம் அதே பேலட்லேருந்து ஒரு மாதிரி டாஃபி கலர் ஒரு ஷேட் ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ளெண்டிங் ப்ரஷ் வச்சு ரெண்டு சென்டர் பார்ட்டையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் அவுட்டர் கார்னரில் அதே ப்ரௌன் டார்க் ஷேட் எடுத்து நான் நல்லா அந்த அவுட்டர் கார்னரை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். நான் டூ ஐஸ்லேயும் அதே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். தென் நம்ம ஃபேஸில் போட்டிருக்க கன்சீலர்லாம் செட் பண்ணுறக்கு நான் காம்பாக்ட் பவுடர் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸும் நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கனால ஒரு பிளாக் லுக் கொடுக்கறக்காக என்னோடய ஐலைனர் ஜெல் பாட் இருக்குல்ல அதுலேருந்து அந்த ஐலைனர் எடுத்து நல்லா ஐயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் ப்ரெஷ் வச்சு நல்லா நான் ப்ளெண்ட் பண்ணேன். அப்போ அது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் மெரூன் கலந்த ஒரு டபுள் கலராக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நான் அதே ஜெல் எடுத்து நான் கீழே காஜலுக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சேம் அதே ஜெல் எடுத்து நான் என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி கீழேயும் நான் நல்லா லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐஷேடோவில் சேம் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து கீழே வாட்டர் லைன் கீழே இருக்கல அங்கே நல்லா போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணினேன். நல்லா ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த அன்னைக்கு மேக்கப் ஐ லுக்கும். நெக்ஸ்ட் நான் லேஷஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ப்ளஷுக்கு வந்துட்டு நைக்கா ஒரு ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ப்ரான்சருக்கு சுகரோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கும் நான் நைக்காவோட ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ஹேண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் என்னோடய ஹேண்ட்லேயே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் ஒரு 3 ஷேட்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் நான் இந்த லிப் கலர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லிப் லைனர் எடுத்து நல்லா லிப் ட்ரா பண்ணிக்கணும். எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும். ஸோ நான் நல்லா ஷார்ப்பாக ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேடே ஃபுல் லிப்பும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாக்மியோட நியூட் ஷேட் எடுத்து ஃபுல் லிப்ஸும் அப்ளை பண்ணேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஷட்டிலாக ஒரு கலர் வந்துச்சு. தென் ஆஃப்டர் நான் இது கூடயே நியூட் லிப் க்ரையான் அந்த லிப் க்ரையானும் வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணேன். தென் செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் ஸ்மாஷ் பாக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல் மேக்கப்பும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலர் தெரியக்கூடாதுங்கிறக்காக காம்பாக்ட் எடுத்து என் நெக்கெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதோட இந்த லுக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. சில்வர் சுடிதார்லாம் போட்டு வெளியே போகிறீங்க ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த மேக்கப் லுக் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஐடி. அவங்கள பாய் பாய். அவ்வளோதான். பாய் பாய் பாய்.